IVM. It's story time. சிங்காரத்தையும் வீரயனையும் முனிவர் உருமாத்தினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வாழ் போரில் ஜெயிச்சிருந்தாலும் தான் தோல்வி அடைஞ்சதா மக்கள் மனசில் பதிவாயிடுச்சுங்கிறத வீரையன் உருவத்தில் இருந்த சிங்காரம் புரிஞ்சுக்கிட்டான். இனிமே நான் தான் உண்மையான சிங்காரம்னு அவன் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க அதை நம்பவும் போறதில்ல. இந்த முனிவரும் சிங்காரம் உருவத்தில் இருக்கிற வீரையனும் மனசு வச்சா மட்டும்தான் தனக்கு தன்னோட பழைய உருவம் கிடைக்குங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சிருந்துச்சு. இப்போ அவனோட கர்வமும் அகம்பாவமும் அவனை விட்டு முழுசா போயிருந்துச்சு. இவ்வளவுக்கும் காரணமான முனிவர் மேல தனக்கு கொஞ்சம் கூட கோபம் வராதது அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாட்டுக்கு வந்த பெரிய ஆபத்தை பத்தி சரியான முறையில் எச்சரிக்கை செஞ்சு அந்த ஆபத்தை நிரந்தரமா நீக்கிறதுக்கான வழியையும் சொல்லி தனக்கு அந்த பணியையும் கொடுத்த முனிவர் மேல இப்ப அவனுக்கு பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் வந்துருச்சு. தான் அவரை எவ்வளவோ அவமானப்படுத்தின அப்புறமும் அவருக்கு இந்த நாட்டு மேல இருந்த நாட்டுப்பற்ற பத்தி வீரையன் உருவத்துல இருந்த சிங்காரம் நினைச்சு பார்த்தான். அவனுக்கே அவனோட செயல் ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. முனிவர் சொன்ன மாதிரியே செஞ்சு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய ஆபத்திலேருந்து நாட்டை காப்பாத்துறதா உறுதி எடுத்துக்கிட்டு முனிவரை வணங்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பினான். சிங்காரத்தோட உருவத்துல இருந்த வீரையனுக்கு முதல் 2-3 நாளைக்கு அரண்மனையோட நடவடிக்கைகள் எதுவுமே புரியல. அதனால வெளியே வர்றதுக்கு பயந்துகிட்டு அவன் தன்னோட அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான். ஆனா தோல்வியால ஏற்பட்ட அவமானத்துல தான் அவன் தன்னோட அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான் அப்படின்னு சிம்மவர்மன் தப்பா நினைச்சிட்டாரு. அவர் அவனோட அறைக்கு வந்து அவங்கிட்ட வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம், நீ தோல்வி அடைஞ்சதுக்காக இப்படி அவமானப்பட்டு அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப தப்பு, நீ இந்த நாட்டோட இளவரசன், எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளப்போற ராஜா, நீ இப்படி அவமானப்பட்டு அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா உன்னோட தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால நான் வாழ் போருக்கான இன்னொரு போட்டியை அறிவிக்கிறேன். அதுல இந்த நாட்டிலேயே சிறந்த வாழ் போர் வீரர்கள் கலந்துக்குவாங்க. நீயும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சா உன்னோட அவமானமும் உன்னை விட்டு போயிடும், உனக்கு தன்னம்பிக்கையும் வளரும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா அவனை சிங்காரம்னு நினைச்சுதான் இப்படி சொன்னாரு. ஆனா சிங்காரத்தோட உருவத்துல இருந்த வீரையனுக்கு அவரு இப்படி சொன்னது ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு வாழ் போர் போட்டி வந்துச்சுன்னா அதுல நடக்கிற எல்லா போட்டியிலையும் தனக்கு தோல்வியே கிடைக்கும் அப்படிங்கறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால எப்படியாவது இந்த போட்டி சண்டை இதுலேந்தெல்லாம் தப்பிச்சிடணும், அத மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். அவன் சிம்மவர்மன் கிட்ட சொன்னான், வெற்றி தோல்வி எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கறது, எங்கிட்ட இருந்த கர்வத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் தான் எனக்கு இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு. இந்த தோல்வியை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படல, இந்த தோல்வியிலேந்து என்ன பாடத்தை கத்துக்கணுமோ அந்த பாடத்தை நான் சரியான முறையில கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கர்வமும் அகம்பாவமும் என்னை விட்டு போகணும்னா நல்லா படிச்ச பண்டிதர்களோட கொஞ்ச நாளைக்கு நான் நேரத்தை செலவிடணும். நான் இந்த தோல்வியிலேருந்து வெளியே வந்து அவங்க கூட தரமான முறையில் நேரத்தை செலவிட்டு என்ன நானே புதுப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான். அவனோட இந்த மாற்றத்தை பார்த்து சிம்மவர்மன் அசந்து போயிட்டாரு. தனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள்றதுக்கான எல்லா தகுதிகளும் அவனுக்கு வந்துட்டதா நினைச்சு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே நல்லா படிச்ச நிறைய பண்டிதர்களோட அவனோட நேரத்தை தரமான முறையில் செலவிடுறதுக்கு அவரு ஏற்பாடு செஞ்சாரு. வீரையன் இவ்வளவு வருஷம் ரொம்ப ஏழையா இருந்ததுனால ஏழைகள் படுற கஷ்டம் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. தன்னோட இந்த அரண்மனை வாழ்வு மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். அதனால ஏழை எளிய மக்களோட கஷ்டங்களை போக்குற மாதிரி அவங்களுக்கு நிறைய பொருள் உதவி செஞ்சான். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா
அதனால ஏழை மக்கள் பயனடைவாங்க அப்படிங்கறத சரியான முறையில கணிச்சு அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு செஞ்சான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட புகழ் நாடு முழுக்க பரவிச்சு. அரண்மனைக்கு வர கவிஞர்கள், பண்டிதர்கள், பாடகர்கள், கலைஞர்கள் இப்படி எல்லாரும் அவனை ரொம்ப புகழறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனக்கான இந்த அரண்மனை வாழ்வு எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். பண்டிதர்களோட பேசி பழகி அவங்ககிட்டேருந்து நிறையா விஷயங்களை கத்துக்கிட்டு நாளடைவில் அவனும் ஒரு நல்ல பண்டிதரா மாறிட்டான். வீரையன் உருவத்தில் இருந்த சிங்காரத்துக்கும் அரண்மனையில் வீரையன் செய்கிற செயல்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. இதுவரைக்கும் இளவரசன் சிங்காரத்தை வெறுத்துக்கிட்டு இருந்த மக்கள் கூட இப்போ அவனோட புகழ் பாடுறத கேட்டு அவனோட மனசு ரொம்பவே மாறிடுச்சு. இவ்வளவு நாள் அரண்மனையில் இருந்தும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இப்படி உதவி செய்யாமல் போயிட்டோமேன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இனிமே தான் மறுபடியும் சிங்காரத்தோட உருவத்துக்கு மாறுற நேரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ கிடைச்சிருக்கிற புகழை தக்க வச்சுக்கணுங்கிற முடிவுக்கு அவன் அப்பவே வந்துட்டான். முனிவர் சொன்ன மாதிரி முள்ளுக்காடோட எல்லை பகுதியில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்து அங்கே இருந்த அந்த ஆலமரத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சான். அவன் கொஞ்சம் கூட பயப்படாம வாளை எடுத்து வீசினதும் அந்த ஆலமரத்தில் இருந்த உடலை காவல் காத்துக்கிட்டு இருந்த பிசாசுகள் எல்லாம் பயந்துகிட்டு ஓடிருச்சு. அந்த ஆலமரத்தில் இருந்த பெரிய பொந்துக்குள்ள ஒரு உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடலோட ஒரு கையில் ஒரு வாளும் இன்னொரு கையில் துங்கா விளக்கும் இருந்துச்சு. இளவரசன் சிங்காரம் தன்னோட கையில் இருந்த வாளால் அந்த உடலோட கையில் இருந்த வாளை தொட்டான். உடனே மின்னல் அடித்த மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. அந்த உடலில் இருந்த சக்தி பூரா சிங்காரத்தோட வாழ் வழியா அவனோட உடம்புக்கு வந்துருச்சு. அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த ஆலமர பொந்துக்குள்ள இருந்த உடலும் அதோட கையில் இருந்த வாளும் சாம்பல் உதிர்ற மாதிரி அப்படியே பொடி பொடியா உதிர்ந்து போச்சு. தனக்கு புதிய சக்தி கிடைச்சிருக்கிறத சிங்காரத்தால் இப்போ நல்லா உணர முடிஞ்சிச்சு. அவன் அந்த துங்கா விளக்க கையில் எடுத்துக்கிட்டு முள்ளுக்காட்டோட நடு பகுதிக்கு பாதாள கிணறு இருக்கிற இடத்தை தேடி கிளம்பினான். பாதாள கிணறு இருக்கிற இடத்துக்கு அவன் வரும்போது பொழுது லேசாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே அந்த கிணத்துக்குள்ளே இறங்கலாமா இல்லை பொழுது விடிஞ்சதும் நாளைக்கு காலையில் இறங்கலாமான்னு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். எப்படியும் வெளியில் இருக்கிற வெளிச்சம் கொஞ்ச தூரத்துக்கு மேலே பாதாள கிணறுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. துங்கா விளக்கோட உதவியோடு தான் கடைசி வரைக்கும் போகிற மாதிரி இருக்குங்கிறதுனால அப்போவே கிணத்துக்குள்ளே இறங்கிறதா அவன் முடிவு பண்ணிட்டான். பாதாள கிணறுக்குள்ளே இறங்கிறதுக்கான படிகள் அந்த கிணறோட சுற்றுச்சுவரில் சுற்றி சுற்றி இருந்துச்சு. அவனுக்கு இடது கை பழக்கம் இருந்ததுனால இடது கையில் வாளையும் வலது கையில் துங்கா விளக்கையும் எடுத்துக்கிட்டு அவன் மெதுவாக உள்ளே இறங்க ஆரம்பித்தான். முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு அந்த படிகளில் இறங்கிறது அவனுக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் போக போக அது அவனுக்கு பழகிடுச்சு. அவன் இருந்த இடத்துல மட்டும் நல்ல பிரகாசத்தை கொடுத்து துங்கா விளக்கு அவன் கீழே இறங்கி போறதுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. அவன் பாதாள கிணறுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து பசியும் தாகமும் அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த பாதாள கிணறுல இறங்கிறது மட்டும்தான் தன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தான். நடுவுல எந்த இடத்துலையும் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவனுக்கு வரல. திடீர்னு அவன் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு பெரிய ராட்சச வௌவால் அவனை கடிச்சு தின்ன வந்துச்சு. அந்த வௌவாலோட பற்களே அவனோட வால் அளவுக்கு இருந்துச்சு. சிங்காரம் கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த வௌவாலை தன்னோட வாளால ஒரே வீச்சில் வெட்டி சாச்சான். வௌவாலை வெட்டி சாச்சிட்டாலும் அந்த அனுபவத்தை நினைச்சு அவனோட உடல் லேசா நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. துங்கா விளக்க தவற விட்டுடக்கூடாது, கையில் இருக்கிற வாளை தவற விட்டுடக்கூடாது, இருந்த இடத்துலேருந்து ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது, நிதானம் தவறி பாதாள கிணத்துக்குள்ள விழுந்துடாமலும் பார்த்துக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நடுவில் தான் அவன் வௌவாலோட சண்டை போட்டு அந்த வௌவாலை வெட்டி வீழ்த்தியிருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனோட படபடப்பு குறைஞ்சதும் அடுத்தடுத்து வரப்போற வௌவால்களை எதிர்கொள்ள அவன் தயாராயிட்டான். அடுத்து வந்த 6 நாளில் அவன் மொத்தம் 16 வௌவால்களை வெட்டி வீழ்த்தினான். 6வது நாள் முடிவில் அந்த 10 தலை பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கிறது அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. முனிவர் சொன்ன மாதிரியே
அதோட 10 தலைகளையும் ஒரே வீச்சில வெட்டி வீழ்த்தினான். கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பாம்பு இறந்துடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவன் மறுபடியும் பாதாள கிணத்துல மேலே ஏற ஆரம்பிச்சான். 6 நாள் மேலே ஏறி அவன் பாதாள கிணத்துலேருந்து மேலே வந்ததும் துங்கா விளக்கு தன்னால அணைஞ்சு போச்சு. முனிவர் சொன்ன பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருந்துச்சு. அவன் தலைநகரத்துக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அரண்மனையோட நந்தவனத்துல இருந்த மண்டபத்துல முனிவருக்காகவும் வீரையனுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல முனிவர் அங்க வந்து சேர்ந்தாரு. அவரு சிங்காரத்துக்கிட்ட சொன்னாரு, எப்படியோ இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய அழிவுலேருந்து நீ காப்பாத்திட்ட, ஆனாலும் அதுக்கான பேரும் புகழும் வீரையனுக்குத்தான் கிடைக்க போகுது. இப்ப கூட அவன் மனசு வச்சா மட்டும்தான் நீ உன்னோட பழைய உருவத்துக்கு மாற முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே வீரையன் உருவில் இருந்த சிங்காரத்துக்கு தான் அரசனாகறதுக்கு இருந்த வாய்ப்பு தன்னை விட்டு போயிட்டதா நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதே நேரம் சிங்காரத்தோட உருவத்துல இருந்த வீரையனும் அந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் முனிவர்கிட்ட, நான் பழைய வீரையனா மாறிடுறேன், தயவு செஞ்சு இந்த இளவரசனை மறுபடியும் சிங்காரமா மாத்திடுங்க அப்படின்னு சொன்னான். முனிவர் இப்ப ரொம்ப ஆச்சரியத்தோட வீரையன்கிட்ட கேட்டாரு, இந்த நாட்டோட அடுத்த அரசனாகிற வாய்ப்பே உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, அதை நீ நழுவ விட போறியா, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. இப்ப வீரையன் சொன்னா, நீங்க சொன்ன மாதிரியே ஒரே ஒரு போட்டியில வெற்றி அடைஞ்சதுமே பயம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆனா நான் சிங்காரத்தோட உருவத்துல இருக்கிறதுனால எல்லாருமே என்னை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அந்த புகழுக்கான தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, இருந்தாலும் நான் இளவரசனா இருந்த கொஞ்ச நாள்ல நாட்டு மக்களுக்கு என்னால முடிஞ்ச நன்மைகளை செஞ்சேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்கு, நிறைய பண்டிதர்களோட பேசி பழகினதுல இப்ப நானும் ஒரு நல்ல பண்டிதரா ஆயிட்டேன், எனக்கு இருக்கிற இந்த தகுதிகளை வச்சு கண்டிப்பா நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்குவேன், அதனால என்ன பழையபடி வீரையனா மாத்திடுங்க அப்படின்னு சொன்னான். வீரையனோட பெருந்தன்மையை பார்த்து முனிவருக்கும் சிங்காரத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே வீரையனை சிங்காரமாவும் சிங்காரத்தை வீரையனாவும் முனிவர் உடனே மாத்தினாரு. இளவரசன் சிங்காரம் இப்ப முனிவரை வணங்கி, இந்த வீரையன் மட்டும் மனசு வைக்கலன்னா என்னால மறுபடியும் இந்த நாட்டோட இளவரசனா ஆயிருக்க முடியாது, இப்ப என்னோட கர்வம் அகம்பாவம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, இனிமே நான் இந்த வீரையன் போட்டு கொடுத்த பாதையில போறதா முடிவு பண்ணிட்டேன், என்னோட நாட்டு மக்களை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன், ஆனா அதுக்கு இந்த வீரையனோட ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பா வேணும், அதனால வீரையனுக்கு அரண்மனை பண்டிதரா பதவி கொடுத்து என்னோட நண்பனாவும் ஏத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னான். சிங்காரத்துக்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து முனிவருக்கும் வீரையனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.